ஹாய் நண்பா நன்மேஸ் இந்த பதவிகள் என்ன பார்க்கலாம்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி எயிட் இயர்ஸாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இருந்த அந்த தடையை வந்து நம்ம மோடி அரசாங்கம் நீக்கியிருக்காங்க அது என்ன தடை இதனால் வந்து என்ன பெனிஃபிட்டு எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் ஆர்எஸ்எஸ் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஷ்ட்ரியா சுயம் சேவக சங்கம் இது வந்து ஒரு சேவை சங்கம் இது வந்து முழுக்க முழுக்க இந்து தேசியம் இந்துத்துவம் போன்ற தத்துவங்கள்லாம் இந்துக்களிடையே பரப்பக்கூடிய ஒரு சங்கம் தான் இந்த சங்கம் அதுவும் இல்லாமல் இதை முழு நேரம் வந்து ஊழியை குறிக்கக்கூடிய சங்கம் சங்கத்துடைய கூட்டங்கள் பயிற்சி வகுப்புகளுக்கு ஏற்பாடு இது மாதிரி நிறைய விஷயம் வந்து சமூக சேவையாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த அமைப்பில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சேரக்கூடாது அப்படின்னு வந்து ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு மேலே தடை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த ஆர்எஸ்எஸ் செயல்பாடுகளில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பங்கேற்பதற்கு நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் மத்திய அரசு தடை போட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியிலையும் கடந்த பத்தாண்டு காலமாக மோடி ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா தடையை வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து ஐம்பத்தெட்டு வருஷமாக இருந்த இந்த தடை மோடி அரசாங்கம் இருக்காங்க லாஸ்ட்டாக இப்போ நடந்து முடிந்த அந்த லோக்சபா எலெக்ஷனில் பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா நானூறு இடத்துல வந்து ஜெயிப்போம் வெல்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் வந்து அவர் கிடச்சிது பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி நாற்பது இடங்கள் மட்டுமே ஸோ முக்கியமாக இந்த உத்தரப்பிரதேசம் தான் பார்த்தீங்கன்னா பாஜக கோட்டையாக இருந்துகிட்டே இருந்துச்சு அங்கேயே பார்த்தீங்கன்னா பின்னடைவே சந்தித்திருக்காங்க சொல்லலாம் எலெக்ஷனுக்கு முடிவுக்கு அப்புறமா அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக இடையே வந்து மோதல் போக்கு நிலவிட்டே இருந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சேரக்கூடாது அந்த தடையை வந்து நீக்கியிருக்காங்க இது வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னா வரவேற்றிருக்காங்க இந்த தடையை நீக்கிறதுனால வந்து பாஜக ஆகட்டும் ஆர்எஸ்எஸ் அமைப்பாகட்டும் வரவேற்று வராங்க இதே விஷயமா மத்திய அமைச்சரான பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இது வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ் தான் வந்து இதுக்கு தடை போட்டாங்க தேசியவாத அமைப்புகளுக்கு எதிரான மனநிலையை கொண்ட காங்கிரஸ் கட்சி தான் அரசியல் காரணங்களுக்காக ஆர்எஸ்எஸ் மீது தடை போட்டாங்க இப்போ தடை நீக்கி இருப்பது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் எதிர்கட்சிகள்லாம் பலர் பார்த்தீங்கன்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வராங்க இந்த தடை நீக்கியதுனால சமூகத்தின் அமைதிக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த தடையை விளக்குவதற்கு என்ன அவசியம்ட்டு கேள்வியும் இருக்காங்க மகாத்மா காந்தியோட படுகொலை

அப்படின்னு எதிர்கட்சிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க முக்கியமா அரசு இயந்திரத்தை இந்துத்துவ மயமாக்க வேண்டும் என்ற தான் இத்தகைய எல்லாம் மோடி அரசாங்கம் மேற்கொண்டு வராங்களாம் இது மிகவும் ஆபத்தானது எதிர்கட்சிகள் விமர்சனம் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டதுக்கான காரணம் எல்லாம் எதிர்கட்சியை சுட்டி காட்டி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து இந்த பசுவதி சட்டத்துக்கு ஆதரவா காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் காங்கிரஸ் குள்ளயே சிலர் வந்து அன்றைய காங்கிரஸ் கட்சியின் தலைவரான காமராஜர் கிட்ட வலியுறுத்தி வந்தாங்க அதற்கு வந்து அவருக்கு உடன்பாடு இல்ல இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா டெல்லியில காமராஜர் வீட்டுக்கு தீ வைத்தாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பினர் தான் காமராஜர் வீட்டுக்கு தீ வைத்து காமராஜரை வந்து கொல்ல முயற்சி பண்ணாங்க இந்த விவகாரம் பாத்தீங்கன்னா தேசிய அளவுல பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஆர்எஸ்எஸ் செயல்பாடுகளை கவர்மெண்ட் பங்கேற்க கூடாதுன்னு தடை போட்டாங்க இப்போது மோடி அரசாங்கம் தடையை வந்து நீக்கியிருக்காங்க இந்த விஷயம் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவிலையும் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே